கம்பில் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிறவங்களே மேலே ஏறி ஆடுறது. அது இல்லைக்கண்ணா, கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜில் வந்துக்கிட்டே இருக்கணும், சினிமாவில் ஆடிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் நான் பண்ணுற படத்தில் எல்லாத்துலேயும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரொடியூசர்ஸ்கிட்ட டைரக்டர்கிட்ட அந்த மாற்றுத்திறனாளி பசங்களை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, மாஸ்டர் எல்லா இடத்துலையும் அவங்களையே போட்டால் ஒரு மாதிரி இல்லை மாஸ்டர், ரிப்பீட் ஆகிற மாதிரி இல்லைன்னு. எத்தனை தடவை நைன் தர த்ரிஷாலாம் வந்து பண்ண பார்க்குறோம்ல சார், அதே மாதிரி நம்ம பசங்களை பார்க்கட்டும் சார். ஸோ இவங்களை பார்த்தா வாழ்வாதாரம் வந்து, ஸோ எத்தனையோ லாரன்ஸ் படம், எத்தனையோ பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்களே சார், ஒரு வாழ்வாதாரத்துக்காக சார்னு சொல்லும்போது ஒரு சிலர் ஒத்துப்பாங்க, ஒரு சிலர் வந்து அதை ரிப்பீட் வேணான்னு சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். மீடியா பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்குண்ணா இங்கே செல்லும். ஸோ நிறைய மேடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம மாற்றுத்திறனாளி பசங்க நடனம் ஆடுறதை பார்த்துருக்கீங்க. நானும் வந்து எவ்வளோலாம் மேக்ஸிமம் என்னுடைய படத்தில் யூஸ் பண்ண முடியுமோ, என்னுடைய நான் போகிற ப்ரோக்ராமில் எவ்வளோ அந்த பசங்களை வந்து ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு டான்ஸை தவிர வேறு எதுவுமே தெரியாது, அவங்க வாழ்வாதாரமே அதில் தான் அடங்கியிருக்கு. பட் ரெண்டு கை கால் இல்லைனா கூட எங்களால் சாதிக்க முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்கிட்ட. எனக்கே ஒரு சில டைமில் வந்து நான் ரொம்ப டல் ஆனாலும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்செட் ஆனாலும் பசங்களை கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட வச்சாலே இவங்களே இவ்வளோ சாதிக்கிறாங்க, நம்ம இதுக்கெல்லாம் அப்செட் ஆகிறோமோன்னு நம்மளுக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி பண்ணிப்பேன் பசங்களை பார்க்கும்போது. ஸோ இந்த பசங்க வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வாய்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது. என்ன கண்ணன்னா, நான் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சுன்னா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கம்மி, நான் மேக்ஸிமம் இது பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பசங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் மல்லர் கம்பன் இருக்குது அப்படி ஒரு வித்தை இருக்குது நாங்கள் கற்றுக்கிட்டு, ஏன்னா டான்ஸ் என்ன தானே ஒரே மாதிரி இருக்குது, இது நான் கற்றுக்கிட்டு பண்ணட்டுமா அப்படின்னு. அது என்ன நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், டான்ஸுன்னு கீழே ஆடுறது, அது வந்து கொஞ்சம் பேலன்சிங் மிஸ் ஆனாலும் நம்ம பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மல்லர் கம்பன்றது ஒரு கம்பில் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிறவங்களே மேலே ஏறி ஆடுறதுன்றது பேலன்சிங் பண்ணுறதுன்றது அவ்வளோ கஷ்டம், நீங்கள் எப்படிப்பா அதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா சார், இதை நாங்கள் சாதிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பசங்க. சரி கண்ணா, நீங்கள் போங்க, நீங்கள் போய் அதை கற்றுங்க, ஜாக்கிரதையாக கற்றுங்க அப்படின்னு நான் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணதை கூப்பிட்டு பார்த்தேன், செக் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எக்ஸாமில் நான் தோற்று போயிட்டேன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க, அப்புறம் நான் கடன் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு இறந்து போகிறவங்க, வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது. பட் இந்த பசங்களை சொல்லணுன்னா, இவங்களுடைய தன்னம்பிக்கை நான் அதை பார்க்கும்போது இவங்களை பார்த்து நம்மளுக்கெல்லாம் கற்றுக்கணும் நிஜமாக. அந்தமாரி சூசைட் பண்ணிக்கிறவங்க, அப்புறம் ரெண்டு கை ரெண்டு கால் எதுவுமே இல்லாமல் மேலே ஏறுறாங்க, சாகசம் பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் வந்து கடவுள் வந்து ரெண்டு கை ரெண்டு கால் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரெயின் எல்லாம் கொடுத்து கூட கடவுளை திட்டிகிட்டு இருக்கோம் நம்ம, இன்னும் எதுவும் கொடுக்கல எதுவும் கொடுக்கலன்னு. ரெண்டு கை ரெண்டு கால் இல்லைன்னா கூட இவ்வளோ சாதிச்சு காமிச்சிருக்கானுங்க பசங்க. அவங்க அந்த ஆடி காமிக்கும்போது எனக்கு தோணுச்சு, இவங்க என்ன வேணால் சாதிப்பாங்க, இது கின்னஸ் புக் ரெக்கார்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு எல்லாரையும் கட்டி பிடிச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். பட் அது வந்து நான் மட்டும் அந்த சந்தோஷத்தை இல்லாமல், அது உங்கள் கண் பார்வைக்கு மீடியாவுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பசங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் கிடைக்கணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லை காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கலாம், இல்லைனா வந்து அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்கலாம், இல்லைனா கோவில் ஃபங்க்ஷன்ஸ், எவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம், அதில் எங்கள் பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாழ்த்து சொல்லி என்னுடைய வீடியோ அனுப்புகிறேன். ஏன்னா அதுதான் அவங்க வாடகை கட்டணும், அதுதான் அவங்க லைஃப்பை பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு மேடை ஒன்று ரெடி பண்ணி எங்கெல்லாம் வந்து இந்த கலையை எடுத்துகிட்டு போய், ஏன்னா இது வந்து இது பாரம்பரிய கலை, இது வந்து அழிஞ்சிடக்கூடாது. அதுவும் இந்த பசங்க பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் பசங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் பத்தாது, இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் மீடியா ஆட்கள் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு ப்ரோக்ராம் கிடைக்கும். ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க கண்ணா, நீங்கள் பார்க்கணும்.
இப்போ இவர் வெறும் வாடகை கட்டுறது இது மட்டும் இல்லை பிரச்சனை, திடீர் திடீர்னு ஏதாவது ஸ்கின் அவருக்கு என்ன ஸ்கின் ப்ராப்ளமா? ஆமாம், சோரியாசிஸ்ன்னு ஒரு ப்ராப்ளம், அது வந்து 3 வருஷமாக அதுக்கு மாத்திரை மருந்து இதெல்லாம் நீ ஏன் சொல்கிறேன்னா, இது அவங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டம். அதில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு இப்போ பாருங்கள், பசங்க அழமாட்டுறாங்க ஒரு சில டைம்லாம். பிரபு இவன் அந்த பையன்லாம் அழுதுருக்கான், மாஸ்டர் என்னால் வந்து வாடகை கட்ட முடியல மாஸ்டர், ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது மாஸ்டர், எங்களுக்கு பணம் இல்லை மாஸ்டர், ஏதாவது பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு. ஸோ நம்ம பணம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம், பட் வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கேமிக்கிறேன், நீங்கள் போயிட்டு பப்ளிக்கிட்ட இந்த விஷயத்தை நல்லா ரீச், ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன், நான் வீடியோஸ் பேசினாலே அது வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆல்ரெடியே என்னுடைய ட்ரஸ்ட்டில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இதையும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேருங்க, அவங்களுக்கு 4 ஷோ கிடைக்கட்டும். அப்புறம் இந்த பசங்க வந்து என்னுடைய கிஃப்ட்டு நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு, அவங்க வண்டியில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா பஸ்ஸில் தான் போகணும், பஸ்ஸில் தான் வரணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்கூட்டி நீங்கள் இதை கற்றுக்கினதுக்காக போங்க. ஓகே, இது மட்டும் இல்லை, மாற்றுத்திறனாளிக்காக ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன் நான், அந்த படத்தில் அவங்களும் நடிக்க போகிறாங்க, நானும் மாற்றுத்திறனாளியாக ஒரு படம் நடிக்கிறேன், அந்த படத்தில் வர பணத்தை எங்கள் எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும். இனிமேல் நீங்கள் வீடு கட்டலை, இது எனக்கு வீடு இல்லை, வாடகை கேட்குறாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை, என்னுடைய சம்பளத்துலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு. இங்கே நம்ம இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஃப்ளாட் கட்டிட்டு எல்லாருக்கும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு. ஓகே, ஸோ இந்த டைமில் இவங்களை வந்து நான் இந்த என்கரேஜ் பண்ணுறதில் நான் வந்து எனக்கு இவங்க சொன்னாங்க நான் வந்து இவங்களுக்கு தெய்வம் மாறினு, இல்லை இல்லை இவங்க தான் தெய்வம், நான் எப்பவும் சொல்லுவேன் யாரும் காலில் விழுன்னு சொல்லுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி, ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூட்டி, இன்னும் இந்த படம் முடித்த உடனே நம்ம ஃப்ளாட்ஸ் கட்டிடலாம். ஸோ உங்கள் கஷ்டங்கள் பாதி தீரும், பட் அவங்களுக்கு என்ன தான் ஃப்ளாட்டு கொடுத்து என்ன தான் வண்டி கொடுத்தாலும் அந்த கைத்தட்டல் எல்லா ஊர்லேயுமே அவங்க உழைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேறு. ஸோ இதை பார்த்து வச்சுங்க வந்தது. இந்த இந்த மல்லர் கம்பை வந்து கற்றுக்கிறேன்னு சொன்னோடனே அந்த மல்லர் கம்பை மாஸ்டர் யாருன்னு கேட்டேன், அந்த மாஸ்டருக்கு இந்த இடத்துல நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர் இங்கே வாங்க. இவர் தான் வந்து ஆதித்யன்.